கஞ்சா வியாபாரியாக காவல்துறையினருக்கே சவால் விட்டு வந்த ஒரு நபர் இப்போ கத்தி குத்து சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார். அதுவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரரையே கத்தியால குத்தியிருக்கார். யார் அந்த நபர், அந்த நபரின் பின்னணி என்ன? கடந்த ஜூன் மாதம் கஞ்சா விற்கும் இளைஞர் ஒருவர் காவல்துறைக்கு சவால் விடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. தினாபெட்டாக சவால் விடும் தோணியில் பேசிய இந்த பெங்களூர் மணி கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த மந்தாரங்குப்பம் ஓம்சக்தி நகரை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. பின்னர் காவல்துறையினர் அவரை கைது செய்ய முயன்றனர். அப்போது பிளேடு ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு கிட்ட வந்தால் அறுத்துக் கொள்வேன் என தன்னை நோக்கி நெருங்கிய காவல்துறையினருக்கு மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து பெங்களூர் மணிகண்டனை அவரது உறவினர்கள் உதவியுடன் காவல்துறையினர் கைது செய்ததாக தெரிகின்றது. அப்போது பிளேடால் வெட்டிக்கொள்வதாக விரட்டிய அதே பெங்களூர் மணி இப்போது நெய்வேலி அருகே மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரரை கத்தியால் குத்தியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவன குடியிருப்பில் வசித்து வருபவர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் செல்வேந்திரன். இவர் மந்தாரங்குப்பத்தில் உள்ள என்எல்சியின் இரண்டாவது நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றுகிறார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி தங்களது பாதுகாப்புக்கு உட்பட்ட நிலக்கரி சுரங்க பகுதியில் செல்வேந்திரன் உட்பட 4 வீரர்கள் சாதாரண உடையில் ரோந்து சென்றுள்ளனர். அப்போது சுரங்க நுழைவு வாயில் பகுதியில் அத்துமீறி நுழைந்திருந்த சிலர் அங்கு கிடந்த காப்பர் கம்பிகளை வெட்டி கொண்டிருந்திருக்கின்றனர். செல்வேந்திரன் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அந்த இடத்தை நெருங்கிய போது காப்பர் கம்பிகளை வெட்டி கொண்டிருப்பது மந்தாரங்குப்பம் ஓம்சக்தி நகரை சேர்ந்த கஞ்சா வியாபாரியான பெங்களூர் மணியும் அவரது நண்பர்களும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதையடுத்து அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க செல்வேந்திரன் குழுவினர் முயன்றுள்ளனர். உடனே தன்னிடமிருந்த கத்தியை எடுத்து வயிற்றை அறுத்துக் கொள்வேன் என மிரட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கண்டபடி கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடி செல்வேந்திரனை கத்தியால் குத்தவும் முயன்றிருக்கின்றார். இதையடுத்து பாதுகாப்பு படை வீரர் செல்வேந்திரனை பெங்களூர் மணி கத்தியால் குத்தியதாக தெரிகின்றது. இதனால் சிகிச்சைக்காக நெய்வேலி என்எல்சி பொது மருத்துவமனையில் சக வீரர்கள் சேர்த்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பெங்களூர் மணி மற்றும் அவரது நண்பர்கள் மீதும் மந்தாரங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இதையடுத்து பெங்களூர் மணி வசிக்கும் பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் அவரை அழைத்து சாலையில் வைத்து விசாரித்துள்ளனர். ஆனால் அவருடன் என்எல்சி சுரங்கப் பகுதிக்குள் நுழைந்த சபரிவாசன், சண்முகம் ஆகியோரை மட்டுமே கைது செய்திருக்கும் காவல்துறையினர் இதுவரை கஞ்சா வியாபாரி பெங்களூர் மணியை கைது செய்யவில்லை. அவர் தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்போ காவல்துறையினர் வேண்டுமென்றே பெங்களூர் மணியை கைது செய்யாமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த முறை காவல்துறையினருக்கு சவால் விடுத்த போது கைது செய்யப்பட்ட பெங்களூர் மணியை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் 3 மாதங்களில் குண்டர் சட்டத்தை விலக்க வைத்த பெங்களூர் மணி தற்போது ஜாமீனில் வெளிவந்திருப்பதாக தெரிகின்றது.
தன்னை கைது செய்ய காவல்துறையினர் நெருங்கும் போதெல்லாம் அவர்களிடம் கத்தியால் வயிற்றில் குத்திக் கொண்டு செத்து விடுவேன் என்று மிரட்டுவது பெங்களூர் மணியின் பாணியாகவே மாறிவிட்டது என்று அப்பகுதியினர் சொல்கின்றனர். அதே நேரம் கடலூர் மாவட்ட காவல்துறையின் உயரதிகாரிகள் தொடங்கி முக்கியஸ்தர்கள் பல பெங்களூர் மணியின் கஞ்சா விற்பனைக்கு பக்கபலமாக இருப்பதே அவர் இந்த அளவிற்கு அட்டகாசம் செய்வதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. பெங்களூர் மணி மணிகண்டன் அலியாஸ் பெங்களூர் மணி 28 கேஸ் கஞ்சா விற்கிற நெய்வேலியில் நான் 307 மணி 3 நாள் ஆகுது. எங்கிட்ட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். எப்போ எட்டுனது எத்தனையோ அப்பாவிகள் விசாரணை கைதிகளாகவே தன்னோட வாழ்நாள சிறையில கழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பெங்களூர் மணி போன்ற சமூக விரோதிகள் இப்படி சுதந்திரமா வெளியில இருக்கிறதுக்கு காவல்துறையினரோட பங்கு இல்லாமலா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது சகஜம்தான். இந்த கேள்விக்கு காவல்துறை தான் சரியான பதிலளிக்கணும். தொழில்